Hello, good morning children. Welcome to the second term. Today we are going about unit 1. The unit 1 is Philanthropist of Sangam Age. Philanthropist of Sangam Age. Before going to start the lesson, first let's learn the meaning of the lesson name. Who is philanthropist? A person who seek to promote the welfare of others is called philanthropist. Philanthropist means Tamil vallalgal. Did you remember, children? Last term we learned about these philanthropists: Pari, Adiyaman, Valvilori, Nedimudikari. Do you remember? Okay. A person who donates the money of others is called philanthropist. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு மணியோ அவங்களுக்கு தேவையான எந்த உதவியோ செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து வள்ளல்கள், அதாவது philanthropist-னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் இப்போ யார் யார் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் சங்கம் ஏஜ்? எ பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன் தமிழ்நாடு. ஏன்ஷியன் தமிழ்நாடு, எ பீரியட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன் தமிழ்நாடு. தட் மீன்ஸ் சங்கம் ஏஜ்னா வந்து பண்டைய காலம், பண்டைய காலத்தை பற்றி பார்க்கறது படிக்கிறது அந்த காலகட்டங்கள் தான் வந்து சங்கம் ஏஜ்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, புக் லைன்ஸ். கீதா அண்ட் ஹர் கிராண்ட்ஃபா ஆர் கோயிங் ஆன் அ ட்ரிப் டியூரிங் சம்மர் ஹாலிடேஸ். தே ஆர் ஆன் தேர் வே டு கொடைக்கானல், தி ஹில் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு. This is the first time that Geeta is traveling up the steep hills in a bus. That means Geeta and Grandpa going for a summer trip. They are enjoying the surrounding. Now Geeta going to ask some stories to her grandpa. A steep hills means tall hills. Okay, wow. Grandpa, how did people come to these hills before buses and cars were used? அதாவது இந்த இவ்வளோ உயரமான மலைகளில், அதாவது டால் ஹில்ஸ் சொன்னேன்ல, ஸ்டீப் ஹில்ஸ்னா ஒரு உயரமான மலைகளுக்கு காரு பஸ் எல்லாம் இல்லாதப்ப எப்படி பீப்புள்ஸ்லாம் வந்து போனாங்கன்னு கேட்குறான். கிராண்ட்ஃபா ரிப்ளைட், தே ஹாவ் யூஸ்ட் ஹார்ஸ் அண்ட் டாங்கிஸ் டு கிளைம் அப் த ஹில்ஸ். ஹார்ஸும் டாங்கிஸும் வச்சு மலையேற வச்சுக்கிட்டாங்க, உதவியாக வச்சுக்கிட்டாங்க. ஹூ ரூல்டு தீஸ் ரிஜியன்ஸ், அதாவது யார் இதெல்லாம் வந்து ரூல் ஆட்சி பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த சங்கம் ஏஜ் ஆஃப் மெனி பிலந்த்ராபிஸ்ட் ரூல்டு த ஹில்லி ரீஜியன்ஸ், பட் செவன் ஆஃப் தம் வேர் வெரி ஃபேமஸ். இந்த நிறைய பிலந்த்ராபிஸ்ட் ரூல் பண்ணாங்க, ஆனால் அதில் முக்கியமான ஏழு பேர் தான் ரொம்ப ஃபேமஸாக ஆனாங்க. ஒய் ஒன்லி செவன் வேர் ஃபேமஸ், ஹூ ஆர் தே அப்படின்னு கேட்குறா. ஏன் ஏழு பேர் மட்டும்தான் ஃபேமஸ், யார் அவங்களாம் அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறாரா. தென் த கிராண்ட்ஃபா ரிப்ளைடு, Those seven philanthropists were Pagan, Pari, Nedimudikari, Ai, Adiyaman, Nalli and Valvil Ori. They ruled different hilly regions at different periods during the Sangam Age. They were all powerful, kind and cared for nature and the people. அது யார் யார் அப்படின்னா, Pagan, பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி அண்ட் வல்வில் ஓரி. இவங்க டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஒரு மலைப்பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணிருந்தாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான பீரியடில் சங்கம் ஏஜில். அவங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, கைண்டானவங்க. அப்போ கேர், அதாவது நேச்சர் மேலேயும் அங்கே வாழ்கிற மக்கள் மேலேயும் கேர் எடுத்துக்கிறவங்க. தென் கீதா ஆஸ்க்டு டு ஹிஸ் கிராண்ட்ஃபாதர், இஸ் தட் Why there are more trees in the hills than in Chennai? அப்படியா, ஏன் இங்கெல்லாம் வந்து அதிக மரங்கள் இருக்கு சென்னையை விட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. The grandpa replied, Hills usually have lot of trees. மலைகள்னாவே நிறைய மரங்கள் இருக்க தான் செய்யும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் தெம். மக்களுக்கு வந்து அதை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். Shall I tell you a few stories about those people philanthropists and the people protect nature and how in turn nature protect them?
நான் உனக்கு சில ஃபிலோந்த்ராபிஸ் பற்றின கதைகள் சொல்லவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அவள் அதுக்கு ஐ வுட் லவ் தட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்லுங்கங்கிறா. ஃபஸ்ட்டு பேகன், ஆர் யூ ரெடி ஃபார் தி ஃபஸ்ட் ஸ்டோரி? ஷீ செட் எஸ். ஓகே, திஸ் இஸ் ஸ்டோரி அபவுட் பேகன். பேகன் ரூல்ட் பழனி ஹில்ஸ். பேகன் எங்கே ரூல் பண்ணார்? பழனி ஹில்ஸ். அண்டர்லைன் த புக் லைன்ஸ். த வெரி சேம் ஹில் ரேஞ்ச் தட் வி ஆர் விசிட்டிங் டுடே. இஸ்இன் இட் கோல்டு ஹியர்? நம் பழனி ஹில்ஸை தான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில், இதை தான் வந்து அவர் பேகன் வந்து ரூல் பண்ணார். இதுவும் அந்த ரேஞ்சில் இருக்க ஹில் தான். இது கோல்டாக இருக்குது தானே இங்கே அப்படி சொல்லி கேட்குறாரு. ஷி செட் எஸ் கிராண்ட்ஃபா, தட்ஸ் வை அம்மா ஹேஸ் பேக்டு ஸ்வெட்டர்ஸ் ஃபார் அஸ். ஆமாம், அதனால தான் அம்மா எனக்கு எனக்கும் உங்களுக்கும் ஸ்வெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறா. Correct. One day, while Pagan was on his walk, he saw a peacock in shivering. He assumed that the peacock was shivering due to cold and he covered the peacock with shawl. இதே போல தான் அவர் அந்த சைடு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பீகாக் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்துச்சு. ஷிவரிங் மீன்ஸ் நடுக்கம், குளிரில் நடுங்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த பீகாக்கு தன்னோட ஷாலையே கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. She said, can a peacock use a shawl? அந்த பீகாக் ஷாலை யூஸ் பண்ண முடிஞ்சா அப்படி சொல்லிட்டு அவள் கீதா கேட்குறா கிராண்ட்ஃபாட்ட. த கிராண்ட்ஃபா ரிப்ளைட், மேபி நாட். த பாயிண்ட் இஸ் தட் பேகன் ட்ரீட்டட் த பீகாக் ஜஸ்ட் லைக் இஸ் ஓன் சைல்டு. அவரோட பாயிண்ட் என்னன்னா, பீகாக்கை வந்து தன்னோட ஓன் சைல்டாக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. யார் இந்த மாதிரி காலத்தில் இவ்வளோ கைண்ட்னஸாக அனிமல் மேலே இருப்பா அப்படி சொல்லிட்டு அந்த கிராண்ட்ஃபா சொல்கிறாரு. Next, Geeta asked to his grandfather, Grandpa, one day I saw a boy throwing his stones at the dog. I stopped him. Maybe if he knew about Pagan, he would find a way to love animal. ஒரு நாள் ஒரு பையன் ஒரு நாய் மேலே கள்ள தூக்கி போட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். பார்த்தோன்னே நான் அவனை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். ஒருவேளை அந்த பையன் பேகனை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அனிமல்ஸ்லாம் அவன் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்கிறாரு. அவர் சொல்கிறார், ட்ரூ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ், இட்ஸ் ஆல்சோ அபவுட் வேல்யூயிங் பீப்புள். வி ஷுட் ட்ரீட் ஆல் லிவிங் திங்ஸ் ஈக்குவலி. அதாவது மனிதர்களை போலையும் விலங்குகளையும் பறவைகளையும் நம்ம வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ட்ரீ செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு வி வில் சி அபவுட் பாரி. கிராண்ட்ஃபாதர் சைட், ஓகே, The next story is nearly 2000 years old. அதாவது இப்போ அடுத்து சொல்ல போகிற ஸ்டோரி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. A wise and kind philanthropist called பாரி ruled பரம்பு நாடு. அதாவது பாரி எங்கே வந்து ரூல் பண்ணார்னா பரம்பு நாடு. சில்ட்ரன், அண்டர்லைன் த புக் லைன், பாரி ruled பரம்பு நாடு. This was located in Parambu Malai. அது எங்கே இருக்குது? பரம்பு மலை. A hill range that starts in Sivaganga districts in Tamil Nadu and extends all the way to Palakkad in Kerala. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தொடங்கி பாலக்காடு, கேரளா ஸ்டேட்டில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ஸில் தான் அது போய் முடியுது. சில்ட்ரன், அண்டர்லைன் த புக் லைன், பரம்பு நாடு, பரம்பு மலை, சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட். Now see the book lines. The Moonvendas, the Cheras, Cholas and Pandyas wanted to make Parambu Nadu a part of their kingdom. அதாவது இந்த மூவேந்தர்களும் பரம்பு நாடு வந்து தன்னோட ஆட்சி பகுதியில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவில் இருந்தாங்க. They were not able to win the battle against Pari and his army individually. அவங்க வந்து தனியாக வந்து வாரில் வின் பண்ணணும்னு விரும்பலை. பாரியோட வாரில் அவங்களுக்கு தேவையானது என்னது? வின் பண்ணாமலே அந்த பரம்பு நாடை வந்து ஆட்சி புரியணும் அப்படின் தான். ஸோ தே அட்டாக் பரம்பு நாடு டுகெதர். இன் த திக் ஃபாரஸ்ட் இன்சைட் த ஹில்ஸ் தே வேர் நாட் ஏபிள் டு டிஃபைட் பாரிஸ் ஆர்மி. இன்ஸ்டன்ட் தே மேட் ஷுர் தட் பரம்பு நாடு குட் நாட் கெட் வாட்டர் ஆர் ஃபுட் ஃப்ரம் பிலோ த ஹில். They thought that Pari would surrender after he ran out the food and water. The hills குள்ள ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அங்க வந்து
பாரியோட ஆர்மி அங்கே இல்லை, போகலை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பரம்பு நாட்டில் வந்து வாட்டரும் ஃபுட்டும் கிடைக்கல, இந்த மலைக்கு கீழே பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வாட்டரும் ஃபுட்டும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க பாரி வந்து சரண்டர் ஆயிட்டாரு. தென் கீதா ஆஸ்க் கிராண்ட்ஃபா, டிட் பாரி சரண்டர் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நோ, பாரி டிட் நாட் சரண்டர். ஃபியூ மந்த் பாஸ்ட், த மூவேந்தர்ஸ் லேட்டர் ரியலைஸ்ட் தட் த ஃபாரஸ்ட் இன் பரம்பு மலை were so rich that they provided people with a lot of junk fruit, edible bamboo and other wild nuts. The hill also had a lot of streams that provides them with fresh clean water. கொஞ்சம் few months போனதுக்கு அப்புறமேட்டு மூவேந்தர்கள் ரியலைஸ் பண்ணாங்க என்னன்னா, அந்த பரம்பு மலையில வந்து இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ரிச்சா இருந்தாங்க. அதாவது நிறைய வந்து சாப்பாடு, ஜாக் ஃப்ரூட், இந்த எடிபிள் பேங்கு அதெல்லாம் வச்சு, நட்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய வெரிச்சாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே ஓடுற ஓடையிலேருந்து நல்ல சுத்தமான கிளீன் வாட்டரும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ தே டிட் நாட் நீட் ஃபுட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் எனி அதர் பிளேஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டும் வாட்டரும் எங்கேருந்தும் அவங்க வந்து பெறலையா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். எஸ், தே ஃபாரஸ்ட் டுக் கேர் ஆஃப் தெம் ஜஸ்ட் அஸ் பாரி. அதாவது அந்த மக்களும் பாரியை போலவே அந்த ஃபாரஸ்ட்டை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. த பீப்புள் இஸ் இன் ரீஜியன் ஆல்சோ டு கேர் ஆஃப் த நேச்சர். அங்கே அவரோட ஆட்சி காலத்தில் இந்த மக்களும் ஒரு கேராக வந்து அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் இன்சிடென்ட். ஒன் டே பாரி வாஸ் பாசிங் எ யங் ஜாஸ்மின் கிளைமர், அதாவது முல்லை கொடிக்கிட்ட போகும்போது He saw that there was no trees to help the climber to grow. அதாவது கொடி வந்து இன்னொரு மரத்து மேலேயே இல்லை ஏதாவது மேலேயே தான் படர்ந்து தான் போகும். அவர் பார்க்கும்போது அந்த முல்லை கொடி வந்து எது மேலே படர்ந்து போகாமல் இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ஹி ஆஃபர்ட் இஸ் கோல்டன் சேரட் டு கிவ் சப்போர்ட் ஃபார் த கிளைம்பர். அதாவது தன்னோட ஒரு தங்க தேரையே அந்த முல்லை கொடிக்கு கொடுத்துட்டாரு பாரி. அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தென் கீதா சைட், திஸ் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், டு யூ நோ தட் வி பிளான்டட் எ ஃபியூ ட்ரீஸ் இன் அவர் ஸ்கூல். நானும் எங்கள் ஸ்கூலுக்குள்ளே நிறைய செடிகளை வந்து பிளான் பண்ணியிருக்கேன், நானும் அது வந்து நல்லபடியாக வளர்கிறதுக்கு பாரி மாதிரியே உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சில்ட்ரன், நவ் வி லேர்ன் அபவுட் டூ ஃபிலோந்த்ராபிஸ்ட், ஃபஸ்ட் ஒன் பேகன், செகண்ட் ஒன் பாரி. ஓகேவா? You just read out the book lines clearly, okay? In this video, I will attach some book exercise. You should copy in your classwork note neatly. Thank you.